கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 13 நாளைக்கின எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னைய நல்லா ஏமாத்திருக்காங்க, இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது, இவங்களை ஈஸியாக ஒரு திட்டத்தில் மாட்ட வைக்கணும், எப்படி என்னைய மாட்ட வச்சாங்களோ அதே மாதிரி அப்படின்னு திட்டம் போடுறாங்க தீபா. அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க, சார் இது மாதிரி உங்கள் மனைவி நாடகத்தில் தானே இருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நாளைக்கு நான் ஒருத்தர் அனுப்புகிறேன், அவரை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு நாடகத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவரும் சரின்னு சொல்கிறாரு. தீபா சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம தீபா நேராக வீட்டுக்கு வந்துட்டு யாரை அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு மைதிலி ஞாபகம் வருது. உடனே தீபா மைதிலிக்கு நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ மைதிலி கேட்குறாங்க, சொல்லு தீபா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணி இது மாதிரி ஒரு விஷயம் எனக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மைதிலியும் சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி நடித்தாங்களே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம மைதிலிக்கிட்ட உளறிடுறாங்க. அதை அப்படியே நம்ம தீபாவுக்கு வாய்ஸ் ரெக்கார்டராக அனுப்புகிறாங்க. தீபா அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை அப்படியே கார்த்திக்கிட்ட காமிக்கிறாங்க. கார்த்திக் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை பார்த்ததோட சமய அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபா உங்களை அப்படி ஏமாத்துறதுல அவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், என்னை எதற்காக ஏமாற்றணும், ஒரு வேளை என்னை ஏமாத்துறதுக்காகவா இல்லை இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவான்னு கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் ஆமாம் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்கமிங் எபிசோட் வேறு லெவலில் இருக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.